வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மலர் நியூஸ். ஆரணியில் கொரோனா சிறப்பு நிவாரணப் பொருட்கள் மற்றும் ரொக்க பணத்தை துரை சந்திரசேகர் எம்எல்ஏ வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் சோலாவரம் ஒன்றியம் ஆரணியில் தமிழக அரசின் கொரோனா சிறப்பு நிவாரணப் பொருட்களான 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு மற்றும் கொரோனா நிவாரண நிதியின் 2 தவணையான ரூபாய் 2000 வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கூட்டுறவு சங்க செயலாளர் கலைச்செல்வன் தலைமை தாங்கினார். இதில் காங்கிரஸ் கட்சியின் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் கே சுகுமார், நகரத் தலைவர் அருண், செயலாளர் ஏழுமலை, முன்னாள் பேரூராட்சித் தலைவர் ஹேமபூஷணம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு ஆரணி கூட்டுறவு சங்கத்துக்கு உட்பட்ட 5 நியாயவிலைக் கடைகள், மல்லியம்குப்பம், மாதவரம், போந்தவாக்கம் உள்ளிட்ட 7045 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசின் கொரோனா சிறப்பு நிவாரணப் பொருட்கள் 2 தவணையான ரூபாய் 2000 வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பின்னர் ஆரணி பேரூராட்சியில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு கொரோனா நிவாரண உதவியாக மளிகைப் பொருட்கள் மற்றும் காய்கறிகள், சானிடைசர், முகக்கவசம் உள்ளிட்டவை அடங்கிய தொகுப்பை பேரூராட்சி செயல் அலுவலர் முனுசாமி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் வழங்கினார். இதன் பின்னர் ஆரணி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்ற சட்டமன்ற உறுப்பினர் கொரோனா தடுப்பூசி இருப்பு குறித்து கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ உபகரணங்கள் குறித்தும் புறநோயாளிகள் சிகிச்சை பெறுவது குறித்தும் போதுமான மருந்து மாத்திரை இருப்பு உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த திமுக பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர். அஞ்சாயிரம் ரூபா.